தேக்கி வச்சு நாளைக்கு ஏற்றிடுவோம். ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் வச்சிடலாம். சரிங்க. மீன் மீன் பண்ணால் அது அஞ்சு நாளில் நம்ம வந்து டெலிவரி பண்ணி எல்லாமே முடிச்சிடணும். அது அந்த அந்த பதத்தில் கும்பே வெளியே கொடுத்தா தான் அவங்க அந்த சொலையை கட் பண்ணி வெளியில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த ஷோரூமுக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் அதிகமாக வந்து பாம்பேக்கு ஏற்றுவோம், ரெண்டாவது வந்து சூரத்துக்கு ஏற்றுவோம், மூணாவது வந்து ஹைதராபாத்து, ஆந்திராவில் பக்கத்தில் நெல்லூர் அந்த பக்கம் ஏற்றுவோம். யாரு கேட்டாலும் நம்ம இந்த செலவுக்கு கொடுப்போம். சரிங்க. விவசாயிங்க விவசாயிங்க மட்டும்தான் இது இடம். அதனால் எந்த விவசாயி வேணாலும் கொண்டாந்து கொடுக்கலாம். அவங்களுடைய எங்களை நாங்கள் அதை சேல்ஸ் பண்ணி நாங்கள் அதனுடைய கமிஷன் மட்டும் தான் எடுத்து அவங்க பணத்தை கொடுத்து. சரிங்க. உழவின்றி உணவில்லை நேருக்கு வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி மண்டிக்கு தான் வந்திருக்கோம். மண்டின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இங்கேருந்து தான் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. பண்ருட்டியிலேருந்து நான் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்டி இருக்கும். இந்த மண்டியில் வந்து அவங்களோட பலாகாய்களை வந்து கொடுத்து அவங்க காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து இங்கேருந்து வெளிநாடுகள்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, இங்கே பண்ருட்டியில் இருக்கக்கூடிய ஃபார்மருக்கு வந்து இவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேவீஸ்வரி பலாப்பழம் இவங்களோட இதுக்கு தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட சந்தித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர், உங்களை அறிமுகப்படுத்தி. என்னோடய பேர் பாலமுருகன். பண்ருட்டி பலாப்பழம் மண்டி எடுத்துருவோம். சரிங்கண்ணா. 13 வருஷமாக இதை நாங்கள் இதை ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போ வர விவசாயிகள்லாம் நாங்கள் இதை மொத்தமாக சேமித்து வச்சு இதை வெளிநாடுகளில் வந்து குஜராத், பாம்பே, சூரத்து, அப்புறம் பார்த்தோன்னா ஹைதராபாத்து, நெல்லூர், இப்படி கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக டெலிவரி கொடுக்குறோம். இப்போ இடையில வந்து இந்த வருஷம் வந்து பருவமழை கொஞ்சம் இல்லாதால் விளைச்சல் ரொம்ப கம்மி. அதுமாதிரி கடுமையான வெயில் வந்து அந்த இது வெளியில் அதிகமாக ஏற்றுமதி பண்ண முடியல. தற்போது விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கக்குள்ளே திருப்பி கோடை மழை வந்து இதை டெலிவரி வெளியில் டெலிவரி பண்ண முடியாமல் அந்த மழையினுடைய இந்த வேக்காடு அதிகமாகப்பட்டது இந்த பலாப்பழம்லாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்த டேமேஜ் மாரி ஆகி அப்படியே இந்த இது மாரி ஆகிடுது. சரி. இப்போ உங்கள் மண்டி உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் உங்கள் மண்டியானா? ஆமாம், இதுதான் எங்களுடைய மண்டி. சரிங்க. இப்போ மண்டினா இங்கே வந்து பலாப்பழத்தை வந்து தேக்கி வைப்பீங்க? இப்போ தேக்கி வச்சு நாளைக்கு ஏற்றிடுவோம். ஒரு நாள் தான் இங்கே ஒரு நாள் தான் அதை வச்சிடலாம். சரிங்க. மீன் மீன் பண்ணால் அது அஞ்சு நாளில் நம்ம வந்து டெலிவரி பண்ணி எல்லாமே முடிச்சிடணும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா அந்த பலாப்பழம்லாம் அந்தமாரி டேமேஜ் ஆகிடும். ஓகே ஓகே. அந்த அப்படியே அந்த அழுவல் பட்ட மாதிரி இதாகிடும். அந்த அந்த பதத்தில் கும்பே வெளியே கொடுத்தா தான் அவங்க அந்த சொலையை கட் பண்ணி வெளியில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த ஷோரூமுக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க. இடையில் வந்து தள்ளு வண்டிக்காரங்கள்லேருந்து ரோட்டு வியாபாரிலேருந்து எல்லாமே இதை 1000 கோடி பேர் இதை வருமானமாக நினச்சி பல பேர் பழைக்கிறாங்க. அதில் நாங்கள் விவசாயிகள் எங்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறோங்கள. நாங்கள் அவங்களால எங்களால் முடிஞ்சதை வந்து ஏற்றுமதி பண்ணி வெளியில் கொடுக்குறோம். இப்போது கோடை மழை பெஞ்சதால் மட்டும்தான் இப்போ வந்து இந்த காயெல்லாம் ரொம்ப பெருக்கலை. ஒரு சில காய் இந்த காயெல்லாம் பெருக்கலை, மழையில் மழையில் பெருக்கலை, அதிகமாக டேமேஜ் ஆகுது, பழம் ஆகுது. மற்றபடி இந்த எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்கணும். காயெல்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு அந்த விளைச்சல் வந்து வீணாகாத ஒரு 4 நாளுக்கு ஒரு 6 நாள் இருக்கும். காய் வந்து அதிகம் முத்தணும், அதிகமாக முத்தணும், அந்த சைஸ் வரணும். காய் அந்த சைஸ் வந்தால் தான் நாங்கள் வெளியில் ஏற்ற முடியாது. இந்தமாதிரி சைஸ்லாம் வந்து நாங்கள் வெளியில் ஏற்ற முடியாது. இதை ரொம்ப பொடிசாக இருக்கும். இதை மாடகை வர கொடுக்க வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. வாடகை செட் ஆகாது. இது ஏற்றுக்குழிலேருந்து இறக்குழிலேருந்து வண்டி வாடகையிலேருந்து இதெல்லாம் செட் ஆகாது. இதில் 50 ரூபாய்க்கு கூட விற்க முடியாது. மட்டமான ரேட். ஆமாம். இந்த மாதிரி இருந்தால் ஒரு 200 ரூபா 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு விற்கலாம். ஓரளவுக்கு ஒரு 15 கிலோ 20 கிலோ சைஸ்ல இருந்தால் எல்லாம் டெலிவரி பண்ணலாம். இல்லை இப்போ மொத்தம்னா வந்து நிறைய காய் வந்து பிஞ்சிலே நம்ம கட் பண்ணி விடணும். ஆமாம், அது கொத்து கொத்தா தான் திராட்சை கொத்த மாதிரியே விடுவோம். அவங்க 2 நாள் விடுவோம். நமக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்தமாரி அந்த பிஞ்செல்லாம் கட் பண்ணி எடுத்து எட்ட போட்டு நல்ல பிஞ்சை எடுத்து நம்ம விட்டுணும். அதான் விவசாயம் அந்தமாதிரி பராமரிச்சு எடுத்துனா தான் நீங்கள் தண்ணி நல்ல ஒரு ரேட்டு கொடுக்கும். தண்ணி கட்டணும், மருந்து அடிக்கணும், உரம் வைக்கணும், எரு போடணும், ஏறு ஓட்டணும். அது நிறைய அதில் ஏகப்பட்ட செலவு இருக்குது. அதான் அதெல்லாம் பண்ணி ஏக்கருக்கு ஏக்கருக்கு பார்த்தோம்னா ஒரு 20,000 30,000 இது செலவாகும். அப்படி மழை இல்லைன்னா இறப்பு மோட்டர் போட்டு ஓசு போட்டு அந்த மரத்துங்களை தண்ணி பாசணும். தண்ணி பாசனம் மட்டும்தான் பச்சை மாறாத இருக்கும். தண்ணி இல்லைனா அப்படியே ஒரு காஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே அந்த ஸ்டைனிங் மாறிடும். ஸ்டைனிங் மாறக்குள்ள வெளியில் ஏற்ற முடியாது. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் இது 13 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கு? ஆமாம், நாங்கள் 13 வருஷமாக. சரிங்கண்ணா. இது வந்து பண்ருட்டியில் அமைஞ்சிருக்கா? ஆமாம், பண்ருட்டியில் அமைஞ்சு. சரிங்கண்ணா. இப்போ கடலூரில் இருக்கவங்களாம் இந்த மண்டிக்கு வந்து போட்டிருக்காங்களா? பண்ருட்டி மட்டும்தான், இதுக்கு வேற எங்கேயுமே இதுக்குடைய மதிக்கெலாம் கிடையாது. ஓ, வேற விவசாயம் வந்து இங்கே போடக்கூடாதா இல்லை போட மாட்டாங்க? ஓ, யார் வேணாலும் போடலாம். இவங்க தான் போடலாம், அவங்க தான் போடக்கூடாது. அவங்களுக்கு வந்து இதனுடைய சில இதெல்லாம் தெரியாது. ஓகே ஓகே. அனுபவம் தெரியாது. அனுபவம் தெரியாதவங்களும் அந்த தொழிலை பண்ண முடியாது. இது இத்தனை நாளில் தான் அந்த காயை இத்தனை நாளில் பறிக்கணும். அதுக்கு ஒரு 4 கணக்கு இருக்குது. அந்த 4 வச்சு தான் அதை பறிக்க முடியும்.
அதை பறித்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்ம இங்கே வச்சு தேக்க முடியும். திருப்பி அதை வெளியே டெலிவரி கொடுக்கணும். அப்போ விவரம் தெரியாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த இளம் பிஞ்சிலே வெட்டியாண்டாங்கன்னா அதை வெளியில் ஏற்ற முடியாது. அங்கே ஏற்றினா பழுத்து போச்சுனா கட் பண்ணால் விளையர் விளையன்னு இருக்கும். அந்த நம்மளுடைய இந்த சூரிய ஒளிச்சி மாரி விளையன்னு இருக்கும். சரிங்கண்ணா, இப்போ இந்த பன்ருட்டியில் மண்டி இருக்குது. இப்போ இது சுத்துவாரத்தில் இருக்க விவசாயிகள்லாம் இங்கே வந்து கொடுக்கலாமா உங்ககிட்ட? கடவுள் யார் வேணாலும் வந்து கொடுக்கலாம். சரி சரி, விவசாயிங்க மட்டும்தான் இது இடம். அதனால் எந்த விவசாயி வேணாலும் கொண்டாந்து கொடுக்கலாம். அவங்களுடைய எங்களை நாங்கள் சேல்ஸ் பண்ணி நாங்கள் அதனுடைய கமிஷன் மட்டும் நாங்கள் எடுத்து அவங்க பண்ண தாங்க. சரிங்கண்ணா, இப்போ அவங்க நீங்களே போய் தோப்புக்கு எடுத்துப்பீங்களா இல்லை அவங்க தான்? அவங்க தான் எடுத்து வந்து வைப்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு அட்வான்ஸ் மாதிரி பணம் கொடுப்போம். 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அதுமாரி பண்ணுறது அட்வான்ஸ் கொடுப்போம். அட்வான்ஸ் கொடுத்த அப்புறம் வந்து அவங்க நம்ம கடைக்கே எடுத்து வச்சுருவாங்க. சரிங்கண்ணா, இப்போ இந்த 2024 கிலோ வந்து எப்படி போகுது, எவ்வளோ ரேட்டு போயிருந்து? இப்போ 25 ரூபா போச்சு கிலோ. இப்போ வந்து 17-16 ரூபா போகுது. குறைஞ்சிருக்கு வேலை? குறைஞ்சிருக்கு வேலை. குறை எதனால் குறைஞ்சிருக்கு? அதான் இந்த கடுமையான வெயிலும் அந்த இடையில கோடை மழை பெஞ்சால சரக்கு வேக்காடு தாங்கலை. நல்ல மழை பெய்யல, மழை கம்மியாக பெஞ்சதால அந்த இந்த பலாப்பழத்துக்கு அதுக்கு போதியமான கூலிங் ஆகலை. அனல் அது அனலாக வந்து சீக்கிரம் ஒரு 10 நாள் தள்ளி வெட்டுறன்ற காய் சீக்கிரம் வெட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த அனலில் வேக்காடில் இதாகுது. சரிங்க, இப்போ எந்தெந்த ஊர்லேருந்துலாம் இங்கே வந்து போட்டிருக்காங்க? இப்போ புதுக்க கடலூர் மாவட்டம் ஃபுல்லாகவே இங்கே தான் வரும். கடலூர் கலாமரம் எங்கே விவசாய சாகுபடி வச்சுருக்காங்களோ அங்கே எல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்து வருவாங்க. கடலூர்லேருந்து வரும், ப்ளஸ் உங்கூரில் கடலூர் மாவட்டத்து ஃபுல்லாகவே பலாப்பழம் முந்திரி இது ரெண்டு தான். பலாப்பழம் ஃபுல்லாக இங்கே தான் வரும், வேறு எங்கேயும் போகாது. சரிங்கண்ணா, இப்போ இங்கேருந்து உங்களோட மண்டியிலேருந்து எந்தெந்த ஊருக்கெலாம் வந்து போகுதுண்ணா பழம்? அதான் நாங்கள் அதிகமாக வந்து பாம்பே ஏற்றுவோம், ரெண்டாவது வந்து சூரத்துக்கு ஏற்றுவோம், மூணாவது வந்து ஹைதராபாத்து, ஆந்திராவில் பக்கத்தில் நெல்லூர் அந்த பக்கம் ஏற்றுவோம். அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குமே தான் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், சென்னை இந்த பக்கம் லோக்கலில் போட்டுருவோம். சரிங்க, இப்போ அவங்களாம் வந்து எடுத்துப்பாங்களா நீங்கள் தான் போய்? எல்லாமே நாங்கள் தான் போடுவோம். இதை வந்து நாளாக பிரிச்சுடுவோம். பிரித்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்டு குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, மூணு குவாலிட்டியாக பிரித்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து பாம்பேக்கு ஏற்றுடுவோம், செகண்டு குவாலிட்டி வந்து லோக்கலில் கொடுத்துருவோம். லோக்கல்னால் இப்போ அது இப்போ இந்தமாரி காயெல்லாம் வந்து லோக்கலில் தான் கொடுத்தாகணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பாம்பேக்கு எடுப்போம். கரெக்டான சைஸ் இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். கரெக்டான சைஸாக அழகாக இருக்கும். ஏ சைஸாக இருக்கணும், அழகாக இருக்கணும். இதை மட்டும்தான் நாங்கள் வெளியில் ஏற்றுவோம். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற பொடிக்காய்ப்புள்ளாக இங்கே லோக்கலில் பிரித்து போட்டுருவோம். சரி, இப்போ சுவை அடிப்படையில் தான் வாங்குவீங்களா இல்லை எந்த பழம் வந்தாலும் வாங்குவீங்க? எந்த பழம் வந்தாலும் வாங்குவோம். அந்த நமக்கு எந்த டைமில் எந்த இதுவோ அதை நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். சுவை வந்து இப்படி இருந்தால் தான் வாங்குவேன் அப்படிலாம் இல்லை? அப்படிலாம் கிடையாது. சரி சரி, சுவை இருந்தாலும் இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட வந்தால் டெலிவரி எடுத்து கொடுத்தே தான் ஆகணும். சரி, எல்லாத்தையுமே சுவையே பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக சுவை இருக்கும். அதுக்கு போதியமான மழை, போதியமான வெயிலுக்கு ரெண்டு இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். ஒன்று வெறும் மழை பெஞ்சாலே சுவை இருக்காது, வெறும் வெயில் அடித்தாலும் அந்த பலாப்பாடி சுவை இருக்காது. சரி, ரெண்டு கலந்து தான் இருக்கணும். விவசாயிகள் வந்து குறைஞ்சபட்சமாக எவ்வளோ கொடுக்கலாம், அதிகபட்சமாக எவ்வளோ கொடுக்கலாம்? இப்போதே வந்து ஒரு பீஸ் கணக்கு எடுத்துன்னா 250 ரூபா விற்கிது ஒரு காய் சராசரி. இந்த மாதிரி காய் இருந்தால் 250 ரூபா விற்கிது, இந்த மாதிரி காய் இருந்தால் 50 ரூபா விற்கிது. அதை இதை வந்து அவங்ககிட்ட 50 ரூபான்னு சொல்லுவோம், அது வந்து 250 ரூபான்னு சொல்லுவோம். அவங்ககிட்ட ரேட்டு பேசி நம்ம வெளியில் ஏற்றி வெளியில் ஏற்றுமதி பண்ணிடுவோம். அந்த பில்லு போட்டு அவங்களுக்கு பணத்தை நம்ம சேர்த்து. சரி, இல்லை நான் என்ன கேட்டேன்னா குறைஞ்சபட்சமாக எவ்வளோ எடுத்துகிட்டு வந்து உங்கள் மண்டியில் கொடுக்கலாம் விவசாயிக்கு? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 15 டன் இதில் வைக்கலாம். 15 டன் வைக்கலாம். ஆமாம், இன்றைக்கி 15 டன் தான் வைக்கலாம். இதை நாளைக்கு ஏற்றிட்டு உடனே நாளைக்கு சாயங்காலம் வரும், நாளைக்கு காலையில்குள்ளே ஏற்றுடுவோம். திருப்பி அதே 15 டன் திருப்பி கடைக்கு வந்துடும். ஒரு 20 டன் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஏற்றுவோம். சரி, இப்போ ஃபார்மர் எடுத்துன்னு வந்து கொடுத்தா சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆமாம். பேமெண்ட் எப்படி அவங்களுக்கு அன்றைக்கே கொடுத்துருக்கீங்களா? பேமெண்ட் வந்து ஒரு அன்றைக்கே கிடையாது. ஒரு பார்ட்டி வந்து ஒரு 4 நடை 5 நடை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நான் ஏற்றி ஒரு இடத்துல பேமெண்ட் போய் அங்கே சேல்ஸ் பண்ணால் தான் நமக்கு பேமெண்ட் வரும். அப்படிக்குள்ளே ஒரு 4 நாள் 1 வாரம் அங்கே ஆகும். அதுக்குள்ளே 1 வாரத்தில் அவங்க 4 நடை அங்கே வெட்டி வந்துடுவாங்க. அந்த 1 வாரத்தில் 4 நடையில் 3 நடை 2 நடை 3 நடை 2 நடை பேலன்ஸ் பண்ணுவோம். சரிங்க, இப்போ கடை தொழிலாளர்லாம் இருப்பாங்க, டீலர்லாம், இப்போ அவங்க உங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கும் தருவீங்களா? எல்லாருக்கும் உண்டு. சரி, யாரு கேட்டாலும் இதை கொடுப்பாங்க. சரி, வெளிநாட்டுக்கு தான் கொடுப்பேன்லாம் இல்லை, இப்போ நம்ம நாட்டில் இருந்து கேட்டால் யாரு கேட்டாலும் நம்ம இந்த செலவுக்கு கொடுப்போம். சரிங்கண்ணா, உங்களோட தொலைபேசி என்ன? தொலைபேசி நம்பர் வந்து 9997676847. சரிங்கண்ணா, இப்போ இந்த நம்பர் தொடர்பு கொண்டா அவங்களுக்கு எவ்வளோ பழம் வேணாலும் கொடுக்கும்? எவ்வளோ வேணாலும் கொடுப்போம். சரிங்கண்ணா, இப்போ விவசாயி பார்க்குறாங்கன்னா அவங்க தோட்டத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரத்துக்கும் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணி? ஃபோன் பண்ணால் எடுத்து வர சொன்னால் எடுத்து வந்துடும். சரிங்கண்ணா, இப்போ ஒரு 20 வருஷமாக இந்த பலா ஏற்றுற தொழிலில் வந்து இருக்கிறீங்க. சரிங்கண்ணா, இப்போ இந்த பன்ருட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பலா தான். ஆமாம், அதை நம்பி தான் வாழ்வாதாரமே இருக்குது. ஏன்னா நானும் அதில் தான் இருக்கேன். ஏன்னா இப்போ வீட்லயே வந்து இப்போ எல்லார் வீட்லேயுமே பலா இருக்குது. ஆமாம், அதை தாண்டி நிலம் வச்சுருக்காங்கன்னா எல்லாருமே பலா தான் போட்டிருக்காங்க. ஆமாம், பலா தான் அதிகமாக இருக்கும். சரிங்கண்ணா, அப்போ இங்கே ஒரு
இந்த மாதிரி ஏற்றுமதி பண்றதுக்கு மண்டி வந்து ரொம்ப அவசியம். ஆமா, இல்லனா இப்ப விவசாயிகளால சேல்ஸ் பண்ண முடியாது. பண்ண முடியாது, இங்க ஒரு 30 மண்டி அளவு இருக்கு. இங்க பண்ரூட்டில பண்ரூட்டில மட்டும். சரிங்கண்ணா, இப்ப இந்த மண்டி எப்படிண்ணா, இவங்க சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்றாங்க? சர்வீஸ் எல்லாம் நல்லா முத்தனா காயா தான் வெட்டினர் சொல்லி பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த விலையை வந்து கொடுப்பாங்க. ஆமா, முத்தனா காய் தான். பிஞ்சு காயெல்லாம் போச்சுன்னா அங்க பழம் ஒன்னும் நல்லா இருக்காது, யூஸ் இல்லைல்ல. ஆமா ஆமா, வீணா போயிடும். அதனால நல்லா முத்த விட்டு கரெக்டாக முத்தம் விட்டு தான் கரெக்டாக டைம் பார்த்து தான் விட்டு வருவாங்க. பிஞ்சு காய் இருக்க என்னன்னு ஃபர்ஸ்ட் வரும்போது ஸ்டார்டிங்லேருந்தே வில்ல வச்சு பார்த்து தான் ஏற்றுவாங்க. பிஞ்சு காய் இருந்தால் ஏற்ற மாட்டாங்க, ஒதுக்கி போட்டுருவாங்க. விவசாயிகள் வந்து ஒரு அட்வைஸும் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு தடவை வில்ல வச்சாலே பிஞ்சு வருதுன்னாக்கா அடுத்தாப்புல அவங்க பார்த்து கரெக்டாக தானே வெட்டிட்டு வருவாங்க. நஷ்டத்துக்கு வெட்டு வர முடியாதுல்ல, இவ்வளோ இது பண்ணி. அதனால கரெக்டாக பார்த்து தான் விட்டு வருவாங்க. சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் ஏற்றுறது வந்து டெய்லியுமே இங்கேருந்து ஏற்றுமதி? ஆமாம், நைட்டு மகளும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். எந்தெந்த ஊருக்கெலாம் இங்கேருந்து போகுதுண்ணா? இங்கே இப்போ லோக்கலில் இது திருவண்ணாமலை, பம்பாயி, திருப்பூர், வெளிநாட்டுக்கு கூட ஏற்றுறாங்க. வந்து தனியாக பாக்ஸில் போட்டு அது தனியாக காய் நல்லா பச்சை பசுமையாக எந்த சொத்த சொல்ல இல்லாமல் பசுமையாக இருக்கிற காயை பார்த்து பாக்ஸில் போட்டு அது தனியாக வெளிநாட்டுக்கு ஏற்றுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு இந்த பல புகழ் பெற்று. ஆமாம், எல்லா ஊரும் சுற்றுப்பட்டு எல்லா ஏரியாவும் போகுது. அதிகபட்சமாக எத்தனை கிலோ பலா வந்து? 60 கிலோவில் வந்து அது கேட்க அப்படியே கேட்கும். 60 கிலோ. சரிங்கண்ணா, 60 கிலோ இருக்கலாம். நீங்கள் ஏற்றிருக்கீங்க? ஆமாம், 60 கிலோ. ஏன்னா ஒரு 20 வருஷமாக தொழில் இருக்கு. ஆமாம், பெரியக்கா 60 கிலோவில் ஏற்றிருக்கு. 60 கிலோ, அதுக்கு மேலேயும் இருந்திருக்கு. அதே அதிகமாக இருக்கான்னு வச்சுங்க. 1-2 தான். ஆமாம், அதுக்கு மேலே இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. 80-90 கிலோலாம். 80 கிலோ 100 கிலோலாம் இருந்திருக்கு. ஒரு ஆள் தூக்க முடியாது, 2 பேர் 3 பேர்லாம் பிடிச்சி தூக்கி போட்டிருக்கோம். அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்கும். மற்றபடி ஒரு 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறது பூரா அதிகமாக வரும். சரி, அதிகமாக இருக்கும் காய். சரிங்க, நன்றி. நீங்க விவசாயி தானா? வியாபாரம் பண்றீங்க? இங்கே எடுத்துன்னு வந்து கொடுத்து பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா? இந்த மண்டி பேமெண்ட்லாம் கரெக்டாக ஒரு வாரம் அப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் வந்துடும். விலையெல்லாம் எப்படி கரெக்டாக போடலாம்? வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நார்மல் ரேட் ஒரு 200-300 போச்சு. இப்போ வந்து ஒரு 250-300 இழுத்து போச்சு. ஆனால் அந்த மழை வந்து ஒழுங்கான மழை பெய்யாததால காயெல்லாம் பெரிய வெட்டுக்கு வரல, போதிய இது கிடையாது. அதனால் வந்து விலை இப்போ ஒரு 15 நாளாக விலை கம்மியாக இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. சரிங்க, ஆனால் இப்போ இதான் சீசனு. இதான் விவசாயிலாம் எல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. தான் இப்போ கடலூர் மாவட்டத்தில் போட்டு. ஏன்னா எல்லாமே எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பலாவாக தான் இருக்கு. ஆமாம், பலாவாக தான். இப்போ விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் கணக்கில். ஆமாம் ஆமாம். இப்போ ஏன்னா இப்போ விவசாயியாக விற்கணும்னா, ஏன்னா இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட்டாகணும். ஆமாம், இல்லைனா வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த பழாவை வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கறதுல நீங்களும் ஒரு பங்களிப்பாக இருக்கிறீங்க. ஆமாம், இப்போ எல்லோரும் தொழில் தான் பண்ணுறோம். ஒரு பணத்தை தாண்டி இது ஒரு இது மாதிரி தானே, ஏன்னா இல்லைன்னா அது அழுகி போயிடும்ல. அது ஆமாம், ஒரு வாரம் டைம் அதுக்கு பட்சம் அதுக்குள்ள தான் அழிக்கலாம். இல்லைன்னா அதுலே மழைலாம் பெஞ்சதுன்னா சீக்கிரமா காலியாகும். அதிக மழை பெய்யணும். இப்போ மழை கம்மியாக பெஞ்சதால தான் இது வேக்காடு அதிக தாங்க முடியல. அப்படி அப்படியே வெம்புது பாருங்க, அப்படியே லைன் லைனில் கிடைக்கு பாருங்க. இந்த சரி, ஸோ தொடர்ந்து உங்கள் மண்டியை வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துறோம். நன்றி.